குட்டீஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு தமிழில் தமிழ் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு காட்டில் நிறைய விலங்குகள் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தது. அப்போ கரடி எழுந்துச்சு, நம்ம காட்டோட ராஜா சிங்கம் வந்துட்டு நம்மளோட சொந்தக்காரங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் அவங்க பசியில் சாப்பிட்றாங்க, நம்ம எல்லோரும் அதுக்குள்ளேயே கஷ்டம் ரொம்ப பட்டுருக்கோம், அதனால் நம்மளோட சிங்கத்தை வந்து நம்ம எப்படியாவது இந்த காட்டை விட்டு அனுப்பணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ள முயல் என்ன சொல்லுது, ஆமாம் நம்ம வர வர எல்லாரையும் ரொம்ப இழந்துட்டு வரோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தோட குகைக்கு போயிட்டு நம்ம ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லா விலங்குகளும் ஆடி அசைஞ்சு அந்த குகைக்கிட்ட போகிறாங்க. அப்போ அங்கே சிங்கம் வந்து நல்லா ராஜா மாதிரி உட்காந்து கறி சாப்பிட்டுட்டு இருந்தது. எல்லாரும் அங்கே தலை வணங்கி ராஜாவுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. உடனே சிங்கம் எழுந்துச்சு, எதுக்கு எல்லாரும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்காங்க. உடனே கரடி சொல்லுது, ராஜா நீங்கள் வந்து உணவை தேடி எங்ககிட்ட வர வேண்டாம், நாங்களே உங்களுக்கு உணவை அந்த குகைக்குள்ளேயே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சிங்கமும் நல்ல யோசனை தான், நீ எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா விலங்குகளும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. என்ன நினச்சிதுன்னா, இதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போக தேவையில்லை, இவங்களே நம்மளுக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. உடனே கரடி என்ன சொல்லிச்சு, இன்றைக்கி போக வேண்டிய உணவு யாருன்னா முயல் அப்படின்னு சொல்லிச்சு. இன்றைக்கி யார் போகிறா, முயல். யாருக்கு, சாப்பாட்டுக்கு முயல் போகுது. முயல் அங்கங்கேயும் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஆனால் முயலுக்கு சாகரக்கூடிய ஐடியாவே இல்லை. உடனே அப்போது ஒரு ஐடியா வந்துச்சு. இங்கேயும் ரொம்ப கோபமாக அங்கே இங்கேயும் லாந்திக்கிட்டே இருந்தது. அப்போது முயல் ரொம்ப பயந்தது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு. உடனே சிங்கமும் முயலை பார்த்துட்டு, நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வர, உன்னோட கூட்டாளிங்கள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கா, சிங்கம் கேட்கா. அப்போது முயல் என்ன சொல்லிச்சு, ரொம்ப பயத்தில் அது வந்து அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது. உடனே சிங்கம், இப்போ நீ சொல்கிறியா இல்லையா, இவ்வளோ துண்டு முயலை நான் எனக்கு எப்படி பசி ஆத்தும் அப்படின்னு சொல்லி யார் கேட்கா, சிங்கம் கேட்காங்க. உடனே முயல் சொல்லுது, என் கூட வந்த 9 பேரையும் உங்களே மாதிரி ஒரு சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான், முயல் சொல்கிறான். அப்போ சிங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, என்ன நீ சொல்கிற, என்னை மாதிரி சிங்கம் இந்த இடத்துல இருக்கா, யார் அது, என்னை மாதிரி பலவீனமானவங்க யார் இருக்கா, நான் தான் இந்த காட்டோட ராஜா, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ரொம்ப கோபத்தில் கத்துது, ரொம்ப ரொம்ப கத்துது. அப்போது அந்த இடத்த விட்டு சிங்கமும் முயலும் கிளம்பிச்சு, வாங்க நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் ஒரு கிணத்துக்கிட்ட சிங்கத்தை கூப்பிட்டு போச்சு. இந்த கிணத்துக்குள்ளே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்த்தா, சிங்கம் அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தாங்க. அதே உருவம் எங்கே தெரிஞ்சுது, கிணத்துக்குள்ளே தெரிஞ்சுது. உடனே சிங்கமும் அந்த சிங்கம் தான் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசிக்காமல் அந்த சிங்கம் அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு. உடனே முயல் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜாலியாக ஓடிச்சு. அங்கே இருந்த எல்லா விலங்குகளும் மறைஞ்சிருந்த விலங்குகளும் வெளியே வந்து ரொம்ப ஹாப்பியாக முயலை தூக்கி தூக்கி போட்டு முயலை ரொம்ப வாழ்த்துனாங்க. முயலோட மாறல் என்னதுன்னா, உடல் வலிமையை விட அறிவுதான் வலிமையான